ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கஞ்சி வைக்க போகிறேன். பயிர் போட்டு கஞ்சி, தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து காலையில் எங்களுக்கும் கஞ்சி தான். இல்லை, என்ன பெரிய விசேஷம்னா இந்த கட்டை வச்சுட்டு கஞ்சி வைக்கிறேன். ஓகேவா? தன்னந்தனியாக தெரியல கஞ்சி வைக்க. ஸோ கஞ்சி வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வெரி குட். ஸோ இந்த பாத்திரம் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு அஞ்சு பேருக்கு கஞ்சி வைக்கணும். நான் எப்பவும் குக்கரில் வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி குக்கர்லாம் திறந்து மூட முடியாது இல்லையா? அதுக்காக தண்ணி பிடிச்சிக்கலாம். இவ்வளோ தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவைக்கு தண்ணி மொண்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு கையில் தூக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தண்ணி வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு அடுப்பில் வச்சிடலாம். காலையில் போட்டு மூலிகை டீ இல்லை துளசி இஞ்சி அதெல்லாம் இருக்கும். இந்த ஸ்டவ்வில் பற்ற வைக்கும்போது ரொம்ப கவனமாக பற்ற வைக்கணும். இது ஆட்டோமேட்டிக் ஸ்டவ் தான், சில நேரம் வேலை செய்யாது. அதுக்காக லைட்டர் எப்போவுமே கிட்ட வச்சுருப்பேன் நான், இல்லாட்டி கேஸ் சீக்கிரம் வெளியே வந்து பேர்ன் ஆகிடும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் தண்ணி தான் வச்சுருக்கோம், நம்மளுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் கூட தண்ணி பிடிச்சி ஊற்றுவோம். இந்த ஃபோன் வேறு குழந்த மாதிரி ரொம்ப அலப்பறை காட்டுறணும். பரவாயில்ல, மாதிரி எடுத்து ஊட்டிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான தண்ணி பானையில் வச்சாச்சு சரியா? இப்போ நிறையவே தண்ணி வச்சால் தான் நல்லாயிருக்கும். கஞ்சி குடிக்கும்போது நிறைய தண்ணி இருக்கணும், அதுக்காக இவ்வளவு தண்ணி வச்சுருக்கோம். வேகும்போது தண்ணி கொஞ்சம் வத்திரும், இன்னும் கொஞ்சம் தண்ணி சூடாக்கி ஊற்ற வேண்டியது இருக்கும். இவ்வளோ தண்ணி ஃபஸ்ட்டு சூடாகட்டும். ஓகேவா? அதுக்குள்ளாடி நம்ம அரிசி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ சாதாரணமாக வந்து ஒருத்தருக்கு வந்து அரிசி பயிர் சேர்த்து இதில் வந்து ஒரு கிளாஸ் 200 கிராம்ஸ் வந்து போடுவாங்க, அரிசியும் பயிரும் சேர்த்து. இப்போ வந்து நம்ம ஒரு 4-5 பேருக்கு கஞ்சி வைக்கிறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு மூணு கிளாஸு அரிசி போட்டுக்கலாம். மிச்ச கஞ்சி இருந்தாலும் மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். இதோடு சேர்த்து ஒரு 3 கிளாஸு பயிர் வச்சுக்கலாம். ட்ரைங் 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 ஓப்பன் இட். என்ன பண்ணலாம், வேறு வழியே இல்லை. பார்க்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். வந்துரு 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 வந்துரு. ஓ, வெரி குட் வெரி குட். ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு கையில் எல்லாம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
ஓதுவைக்கு யாரும் இல்லையா சகானா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஓதுவைக்கு யாரும் இல்லை. காலையிலே என்னுடைய ஹஸ்பண்ட் தோட்டத்துக்கு போயாச்சு. ஆனால் இன்றைக்கி அரிசி கொஞ்சம் கூடுதல் எடுத்துருக்கணும்னு தோணுது. பரவாயில்ல, மத்தியானத்துக்கு நான் வச்சு காய்ச்சிடலாம். இல்லைதான் 3 3 + 6 கொஞ்சம் அரிசி எடுத்துடலாம். அதான் கரெக்ட், இல்லாட்டி திட்டு விடும். கொஞ்சம் அரிசி வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா பரவ சாப்பாடு ரொம்ப கூடு வச்சுனா அப்புறம் எதுக்கு உள்ள வச்சு அப்படி திட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பாசு பேர் கூடு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 2 1/4, அதில் வந்து 2 1/4 கிளாஸ் அரிசி இருக்கும். இப்போ 2 கிளாஸ் பயிர் போட்டிருக்கோம், கூட 1 கிளாஸ் பயிர் போட்டிருக்கோம். சரியா, அரிசியும் இந்த இதுவும் பயிரும் பாசி போயிடும், சம பங்கு போடணும்.